ரிலவன்ஸ் நான் உங்க செந்தில். பொதுவா கோவிட் 19க்கு உலக அளவுல வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா கண்ட்ரியும் போராடிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்தியா மற்ற நாட்டோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு சொல்லி நம்ம நாட்டை நம்மளே வந்து தாழ்த்திட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது நேத்து மண்டே நம்ம இந்தியால இருந்து பாரத் பயோடெக்னு ஒரு கம்பெனி கோவிட் 19க்கு ஒரு வேக்சின் டெவலப் பண்ணி அதை நம்மளோட இந்தியன் கவர்மெண்டோட ட்ரக் கவுன்சிலிங் அத்தாரிட்டி டிசிஜிஏன்னு சொல்லுவாங்க, அவங்க ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வேக்சினோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவேக்சின், COVAXIN கோவேக்சின். ஸோ இதை டெவலப் பண்ணியிருக்கிறது என்ன கம்பெனின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக். ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த கம்பெனி மட்டுமே டெவலப் பண்ணல, அதோட அசோசியேஷனாக நம்ம ICMR இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சும் NIV நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி இந்த மூணு இன்ஸ்டியூஷன்ஸும் சேர்ந்து கொலாபரேஷனில் தான் இந்த வேக்சின் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி புனேயில் இருக்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜிலேருந்து ஒரு சார்ஸ் கோவிட் 2 வைரஸை ஐசோலேட் பண்ணி தனியாக எடுத்துக்கொண்டு வந்து நம்ம ஹைதராபாத்தில் இருக்க பாரத் பயோடெக் கம்பெனியில் BSL-3 லேப், ஸோ பயோசேஃப்டி லெவல்னு சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில் BSL-3 லேப்ஸ் வரைக்கும் தான் இருக்குது, அந்த லேபில் வச்சு அந்த வைரஸ்க்கு அந்த வேக்சின் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கவும் இந்த வேக்சினை வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு DCGI-க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த DCGI யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவிலேருந்து எந்த ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாலும் இந்த DCGI தான் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதோட சேஃப்டி குவாலிட்டி இது எல்லாத்தையும் வந்து அவங்க பல ட்ரையல்ஸ்க்கு உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கே அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த எல்லா அலோவும் பண்ண பிறகு தான் இப்போ ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு அஃபிஷியலாக அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த பாரத் பயோடெக் கம்பெனி இந்த கோவேக்சின் வேக்சின் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெட் வைரஸ்னால தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு இறந்து போன வைரஸில் வச்சு இந்த வேக்சின் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். ஸோ இந்த வேக்சின் எடுத்துக்கும்போது இந்த வேக்சினில் இருக்க ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வைரஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மல்டிபிள் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இது டெட் வைரஸ்னால அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேக்சின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருந்து ஒரு செல்குள்ளே இந்த வேக்சின் போயிருச்சுன்னா அது ரெப்ளிகேட் ஆகாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா அது ஆல்ரெடி இறந்த வைரஸ்னால உங்களோட உடலில் இருக்க அந்த செல்லுக்கு மட்டும் பாதுகாப்பு தரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு அமைப்பு மாதிரி இருந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்மை ரொம்ப பூஸ்ட் பண்ணுறதான்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ட்ரையல்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுனாலும் ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு அலோவ் பண்ணுற முன்னாடி ஏதோ ஒரு அனிமல் ட்ரையல்ஸ் தென் அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் சிமுலேஷன்ஸ் அந்த மாதிரி பல விஷயம் பண்ணி தான் அந்த வேக்சினை கடைசியாக ஹியூமன் ட்ரையல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. எதுவும் வந்து தவறுகள் நடக்காமல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் 1 ஹியூமன் ட்ரையல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு 50 to 100 பீப்புள்ஸ்குள்ள எடுத்து இந்த வேக்சின் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் இது வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இப்போ நம்ம இந்தியாவில் தெரிஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட 5 lakh கேசஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு மொத்தமாக இந்த லார்ஜ் குரூப்பில் கொடுப்பாங்க வேக்சின். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம எதாவது டாபிக் பேசி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள்.